சினிசமுகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம தமிழ் பிரபலங்களை பத்தின ஸ்பெஷலான அப்டேட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த வருடம் என்கேஜ்மெண்ட் ஆன நம்ம சீரியல் மற்றும் சினிமா பிரபலங்கள் யார் யார் அப்படின்றத பத்தி தான், அதாவது பிரபல ஜோடிகளை பத்தி தான் பார்க்க போறோம். மேலும் பல வருடங்களா காதலிச்சு இன்னும் திருமணம் பண்ணிக்காம இந்த வருடம் திருமணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்ற இன்னும் சில செலிபிரிட்டிஸ் பத்தியும் பார்க்க போறோம். அவங்க எல்லாம் யார் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்கேஜ்மெண்ட் ஆன செலிபிரிட்டிஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்க போறது நடிகை நட்சத்திரா நாகேஷ். மற்றும் அவங்களுடைய பார்ட்னர் ராகவ். இவங்க ரெண்டு பேரும் பல வருடங்களா காதலிச்சுட்டு வந்தாங்க. ஆனா போன வருடம் தான் இவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரத்துல திருமணமும் பண்ணிப்போம், பட் எப்போ அப்படின்றது எங்களுக்கே தெரியாது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. நட்சத்திரா இப்ப ரொம்பவே பிஸியா சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க, தமிழும் சரஸ்வதியும் அப்படின்ற சீரியல்ல. அடுத்து நம்ம பார்க்க போறது விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா. இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் நடந்ததா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே நிறையவே இருந்தது. ஆனா இப்ப நடந்த ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல நயன்தாராவே அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே பாத்துட்டீங்கன்னா அவங்க அவங்களுடைய கெரியர்ல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா, இன்னும் நிறைய திரைப்படங்கள் நடிச்சு பெரிய ஆளா வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய திருமணம் அவங்க நடக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுடைய திருமணம் எப்ப நடக்கும்னு தெரியல, பட் ஓவரால் இந்த வருடம் அவங்களுக்கு திருமணம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரியும் டாக்ஸ் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது காதலி நிறைமலை சீரியல் மூலமா அறிமுகமான நடிகை சந்திரா லட்சுமணன் மற்றும் அவங்களுடைய பார்ட்னர் தோஷ் கிறிஸ்டி. இவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டீங்கன்னா இப்ப ரீசெண்டா அவங்களுடைய என்கேஜ்மெண்ட்டை அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருமே ஜோடியா ஸ்வந்தம் சுஜாதா அப்படின்ற ஒரு மலையாள சீரியல்ல ரெண்டு பேருமே பேர் பண்ணி நடிச்சிட்டு வராங்க. சோ அப்படிதான் இவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டு காதலா மாறி இப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு கூடிய சீக்கிரத்துல திருமணமும் நடக்க இருக்காம். அடுத்தது வித்யுலேகா மற்றும் அவங்களுடைய பார்ட்னர் சஞ்சய். இவங்களுக்கும் பாத்துட்டீங்கன்னா போன வருடம் ஆகஸ்ட்ல தான் இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. அண்ட் இவங்களுடைய திருமணம் இந்த வருடம் கூடிய சீக்கிரத்துல நடக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் டேட் எப்போ அப்படின்றத இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அடுத்து நம்ம பார்க்க போற கப்பல் இப்போ ரீசெண்டா பயங்கர ஃபேமஸ்ல போயிட்டு இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு கப்பல் தான் ஷபானா மற்றும் ஆரியன். இவங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் ரிங்கையே அப்பப்போ அவங்க போஸ்ட் பண்ணி அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்திருக்காங்க. சோ இவங்களுடைய மேரேஜ் எப்போ அப்படின்றது இன்னும் தெளிவா தெரியல, பட் இவங்களுக்கு சீக்கிரத்துல மேரேஜ் நடக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஷபானா இதுவரைக்கும் கையை மட்டுமே போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைமா அபிஷியலா ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோ ஷூட் ஒன்னு பண்ணிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா பண்ணிருந்தாங்க அந்த ஒரு பிக்சரை அவங்க இப்ப ஷேர் பண்ணிருக்காங்க. மேபி இதுவும் அவங்க ட்ரெஸ் பண்ணிருக்கத பார்த்தா ரொம்பவே ட்ரெடிஷ்னலா இருக்கு. இது எந்த மாதிரியான ஒரு குண்டை தூக்கி சீக்கிரம் போட போறாங்கன்னு தெரியல, பட் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம், திடீர்னு எங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கூட அவங்க ஷாக் கொடுத்தாலும் அதிசயம் இல்ல. அடுத்ததா பல வருடங்களா காதலிச்சிட்டு இருக்கிற ஜோடிகள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சித்து அண்ட் ஸ்ரேயா. இவங்க திருமணம் சீரியல்ல மீட் பண்ணி லவ் ஆகி இப்போ லிவிங்ல தான் இருக்காங்க. பட் இவங்களுக்குடைய திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்றது இன்னும் தெளிவா தெரியல. அடுத்தது மதன் பாண்டியன் அண்ட் ரேஷ்மா. இவங்களும் பல வருடங்களா காதலிச்சு இந்த வருட தொடக்கத்துல தான் இவங்களுடைய லவ் எல்லா ரசிகர்கள் முன்னாடி டிக்ளேர் பண்ணாங்க. அதே மாதிரி தான் ஷரண்யா துரடி மற்றும் ராகுல். இவங்களும் பல வருடங்களா காதலிச்சுட்டு வராங்க, பட் இவங்களுடைய கெரியர் லைன் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறமா இவங்களுடைய திருமணம் நடக்கும் அப்படின்றத ஷரண்யா துரடி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் காற்றின் மொழி சீரியல் மூலமா பிரபலமான பிரியங்கா ஜெயின், பிரதீக் அப்படின்றவங்களா அதுவும் தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், ரொம்ப வருடங்களா காதலிச்சுட்டு வந்தாங்க. அண்ட் இவங்களுடைய திருமணம் இந்த வருடம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அண்ட் இன்னொரு பெரிய செலிபிரிட்டி பாத்துட்டீங்கன்னா பிரியா பவானி சங்கர் மற்றும் அவங்களுடைய பார்ட்னர் ராஜ்வேல். இவங்க ரெண்டு பேருமே இன்ஃபேக்ட் அவங்க சீரியல் சினிமா இதுக்குள்ள வரதுக்கு முன்னாடியில இருந்தே காலேஜ் டைம்ல இருந்தே பல வருடங்களா காதலிச்சுட்டு வராங்க. அண்ட் இவங்களும் பாத்துக்கிட்டீங்கன்னா தன்னுடைய கெரியர்ல ஒரு நல்ல ஒரு ஹீரோயின் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்க திருமணம் பண்ணிக்குவாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய பார்ட்னர் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால, அதாவது அவங்களுடைய பார்ட்னர் திருமணத்திற்கு அப்புறமா கூட நீ நடிக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய பெர்மிஷன் அவர் கொடுத்துட்டாராம். அதனால திருமணத்தை பத்தி ரொம்பவே ஃபீல் பண்ண வேண்டிய கவலை இல்ல அப்படின்றதையும் பிரியா பவானி சங்கர் சொல்லியிருக்காங்க. அடுத்த சூப்பரான கப்பல்னா ஆதி மற்றும் நிக்கி கல்ராணி. இவங்களுடைய மேரேஜும் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இது இல்லாம இந்த வருஷம் இவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடந்துரும் அப்படின்னு பேசப்படுற சில பெரிய பெரிய செலிபிரிட்டிஸும் இருக்காங்க. அதாவது நம்ம சிம்பு அவர்களுக்கு பொண்ணு தேசி ரொம்ப சீரியஸா தேடிட்டு இருக்காங்களா, இந்த வருஷம் கண்டிப்பா மேரேஜ் நடந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அனுஷ்காவுக்கும் அவங்களுடைய ஜாதகத்துல ஏதோ இந்த வருஷம் கண்டிப்பா திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்காக அவங்களுடைய ஃபேமிலி சைட்ல இருந்தும் பையன் தேடிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம த்ரிஷாக்கு ஆல்ரெடி திருமணம் நடக்க போகுது அப்படின்றத கன்ஃபார்ம்டா ஒரு நியூஸ் கூட வந்தது. பூனம் பாஜ்வாவும் அவங்களுடைய லவருக்கும் இந்த வருஷம் திருமணம்
திருமணம் நடக்க போறதா பேசப்படுது. அண்ட் அதர்வாவும் பாத்துக்கிட்டீங்கன்னா இவரெல்லாம் லவ் பண்றாரா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சீக்ரெட்டா ஒரு லவ்வை இவர் மெயின்டைன் பண்ணிட்டு வராராம். இது வந்து கன்ஃபார்ம்டா தெரியல, பட் ஒரு சில நியூஸ் படி பார்க்கும்போது கோவாவில் இவங்களுடைய கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்களாம். தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அண்ணனுக்கும் கூடிய சீக்கிரம் திருமணம் அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது அவங்களா சொல்லும் போதுதான் நமக்கு தெரிய வரும். சோ வியூவர்ஸ், இந்த கப்பல்ல உங்களுடைய ஃபேவரட் கப்பல் யார் அண்ட் யாருடைய மேரேஜ்க்காக நீங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிச்சிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தொடர்ந்து இதே மாதிரி நம்ம ஸ்பெஷலான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.